السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على سيدنا محمد. غنيتكم وأذكركم الآن. جزاك الله. علماء كريم. سبي طالب العلم. الله من الذي أكرم. أنو سخوذر كلي بري أكرم. الله تعالى மிக இறக்கம் உள்ள ரப் அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் நீங்கள் என்னிடத்தில் மன்றாடி கேளுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் நாட்டில் பல பகுதிகளில் இருந்தும் மிக உயர்ந்த நோக்கத்துக்காக பிரயாணம் செய்து வந்திருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய வருகையை கபூல் செய்வார். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, 313 பேர் 1000 பேரோட ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும் பொழுது முதல் முதலாக நபி அவர்கள் செய்த வேலை சஜிதால விழுந்து கண்ணீர் வடித்து துவா செய்தார். அவர்கள் வடித்த கண்ணீரினால் பூமி நனைந்து விட்டது. அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் தாங்க முடியாமல் நபி அவர்களை அந்த நிலையிலிருந்து எழுப்பாட்டும் அளவுக்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், எந்த ஒரு காரியத்தையும் நாம் அடைய வேண்டும் என்றால் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்தில் தான் உதவி தேடுகிறோம். அந்த அடிப்படையுடன் தான் எங்களுடைய அனைத்து காரியங்களும் நடக்கும். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையை முறியடிப்பதற்கு எமக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஆயுதம் இந்த ஜுல்ஹிஜ்ஜா மாதத்துடைய இந்த முதல் 10 இருக்கிறது. இதை வரக்கூடிய காலங்களில் தௌபா, இஸ்திக்ஃபார், நோன்பு, துஆ பின்னூடாக இந்த வருட அரஃபாவை அல்லாஹு தஆலா முஸ்லிம் உம்மாவுக்குரிய கைருக்குள்ள பரக்கத்துக்குரிய ஹிதாயத்துக்குரிய சாந்தியும் சமானத்துக்குரிய வருடமாக அல்லாஹு தஆலா ஆக்கிடுவாங்க. கண்ணியமானவர்களே, இரண்டாவதாக அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது எங்களால் ஏற்பட்ட சில குறைபாடுகளை அல்லாஹ்விடத்தில் நாம் முன்வைக்க வேண்டும். நாம் எல்லோரும் சென்ற மாதத்தில் இங்கு இதே மஸ்ஜிதில் 300 மேற்பட்ட மதரசாக்கள்ல இருந்து 1000 மேற்பட்ட உலமாக்கள் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்தோம். அதுலேயும் நாம் பேசினது ஒரு முக்கியமான விஷயம். அது என்னவென்றால், நாம் எல்லோரும் இங்கு சூரத்துல் அஸ்ரை ஒரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும். ஓதுவோமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர். இன்னல் இன்சான லஃபி குஸ்ர். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸபர். கண்ணியமானவர்களே, பத்ருல கண்ணீர் வடித்து துஆ கேட்டு 1000 பேருக்கு மத்தியில் 300 பேரை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான். ஹுனைன்ல 12000 பேர் இருந்து 4000 பேருக்கு முகம் கொடுக்க முடியாமல் சஹாபாக்களாக நபி அவர்கள் இருக்கும் பொழுதே விரண்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. காரணம், நாம் ஆத்மீகத்தின் பக்கம், அல்லாஹ் ரசூலின் பக்கம், குர்ஆன் சுன்னாவின் பக்கம்,
அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் பக்கம் திரும்பாமல் வெறுமனே ஆள்படையின் மீது, சக்தியின் மீது, ஆயுதத்தின் மீது நம்பிக்கை வச்சு போனோம் என்று சொன்னா நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியாது. அதனால இன்று ஒன்று கூடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான நோக்கம், நான் இங்க வருக தந்தது நோக்கம், நான் முதலாவது எங்களுடைய மஸ்ஜித் சம்மேளனம் அதை சேர்ந்த இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள் எல்லோரையும், எல்லார்ட பேர் சொல்ல முடியாது, எல்லோரையும் பாராட்டுகிறோம். மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல நேரத்தில், நல்ல சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒரு உரிய நேரத்தில் உலமாக்கள் எல்லோரையும், சமூகத்துடைய முக்கியஸ்தர்களையும் ஒன்று சேர்த்து மஷூரா செய்து ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஒரு தூதை கொடுப்பதற்கு முஸ்லிம்கள் வெளிப்பாக இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடம்தான் முதலாக கேட்பார்கள். தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு மனிதன் இரண்டாவதுதான், அல்லாஹ் தான் முதலாவது. அந்த அல்லாஹ்விடத்துல மன்றாடி தௌபா செய்து இஸ்திஃபார் செய்ததுக்கு பிறகு சபம் என்ற வழியில் ஒட்டகத்தை கட்ட வேண்டும், அதுக்கு பிறகு நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும் என்ற அந்த ஹதீஸை மையமாக வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பத்தில் சபவை பயன்படுத்தினார்கள் என்ற காரணத்தினால் நாம் இந்த சபவை சில விஷயங்கள் மூலமாக கையாள முயற்சி இருக்கிறோம். புனைனுடைய யுத்தத்தில் இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படுவதற்கு காரணத்தை போல எங்களுக்கும் தயவு செய்து இதை எல்லாரும் மனதில் பதிய வைங்க. நாங்க இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கு ஆளாகிறதுக்கு காரணம் நாங்க செய்த சில தவறுகள் என்பதை எல்லாரும் இந்த இடத்துல, அல்லாஹ் இடத்துல, இந்த நாட்டு மக்கள் சார்பாக, உலகளாவிய ரீதிய முஸ்லிம்கள் சார்பாக தௌபா இஸ்திஃபார் செய்வதை கொண்டு எமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த எல்லா சோதனையும் நீங்குவதற்கு இன்றைக்கு காரணமாகும். எப்படி ரமதானுடைய இறுதி பத்து சிறப்பானதோ, முஹர்ரமுடைய முதல் பத்து சிறப்பானதோ, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் முதல் பத்து மிக சிறப்பானது. நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய கவலைகளை, துயரத்தை, துன்பத்தை, பிரச்சனையை அல்லாஹ் தீர்த்து தருவான்னு நம்பிக்கையோட அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மன்றாடுவோம். யா அல்லாஹ், இந்த பெரும்பான்மை சமூக நல்ல மக்கள் இவர்களுக்கு இந்த சூரத்துல் அஸ்ரின் படி அமல் செய்ய தவறிவிட்டோம். இந்த பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று இன்றைக்கு எல்லாரும் ஒவ்வொருவரும் தஹஜ்ஜுடைய நேரத்துல தொழுது மன்றாடி கண்ணீர் வடிப்பது போல தான் இந்த இடத்துல சபையில நினைத்து கொண்டு அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த நிலைமையை சீராக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சூரத்துல் அஸ்ர ஓதப்புல சூரத்துல் நஹ்லுடைய அந்த மூணு ஆயத்துகள், பதினாறாவது சூரத்துடைய மூணு ஆயத்துக்களை மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். எங்களுக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக, ஹதீஸுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாமிய அடையாளங்களுக்கு எதிராக சிலர் பேசக்கூட எங்களுக்கு அந்த உணர்வுகள் வருவது உண்டு, ஈமானிய உணர்வு. ஆனால் நாங்கள் சகிப்பு தன்மையோட, துவாவோட, பத்வா இல்லாமல், பழிவாங்க உணர்வு இல்லாமல் இந்த மார்க்கத்தை போதித்து அவர்களுக்கு இதை விளங்க வைக்க முயற்சி செய்யும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது போல நிச்சயமாக வரும் என்பதில் எமக்கு சந்தேகம் கிடையாது. இதுல நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோமா இன்ஷா அல்லாஹ். இந்த சபை, நான் ஜமியத்துல் உலமா சார்பாகவும், உலமாக்கள் சார்பாகவும், மதரசாக்கள் சார்பாகவும், நான் இங்கு முஸ்லிம் உம்மா சார்பாக ஒன்று சேர்ந்திருப்பதற்கு முக்கியமான நோக்கம் இந்த தூதை முன்வைக்க. அது என்னது? முதலாவது, நாம் அனைவர்களும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். இரண்டாவதாக, எங்களுடைய கவனம் எங்களால் ஏற்பட்ட சில தவறுகள், அதுல குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய தூதை சரியாக கொடுக்க தவறிவிட்டோம். யா அல்லாஹ், இதுக்கு நீ எங்களை மன்னித்து விடுவாயா என்று அல்லாஹ்விடத்துல உள்ளத்தால மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மூன்றாவது விஷயத்துக்கு நாம போக வேண்டும். மூன்றாவது என்னது? கண்ணியமானவர்களே, ஜமியத்துல்லமா 2008 தொடர்ச்சியாக ஒரு பிரகடனத்தை பேசி வருகிறோம். அது ஒற்றுமை பிரகடனம்.
வேற்றுமையிலும் ஒற்றுமை. சமீபத்தில் 10 வருஷத்துக்கு பிறகு வெளியிடப்பட்ட வேற்றுமையில் ஒற்றுமை, காலத்தின் தேவை, சன்மார்க்க கடமை. உலமாக்கள் மத்தியிலும், அமைப்புகள் மத்தியிலும், முஸ்லிம் உம்மாக்கு மத்தியிலும், மஸ்ஜிதுகள் நிர்வாகிகள் எல்லோருக்கும் மத்தியிலும் இந்த ஒற்றுமை வேறுபட வேண்டும். இன்றைக்கு இந்த அரசியல் முக்கியஸ்தர்கள், பார்லிமெண்ட்ருடைய பார்லிமெண்டேரியன்ஸ், மினிஸ்டர்ஸ், கவர்னர்மார்கள், மற்ற பலாசர எம்பிகள், மேயர், டிபுட்டி மேயர், இந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து உம்மத், தீன், ஷரியத், அல்லாஹ், ரசூல் என்ற ஒரு விஷயத்துக்காக நாம் ஒன்றுபட்டு கட்சி வேற்றுமை மறந்து பாடுபடுவோம் என்று முன்வந்த காரணத்தினால் அல்ஹம்துலில்லாஹ் பல விஷயங்களை நாங்கள் அடைய அல்லாஹ் அதை வழியாக. அதனால அதுக்கு அடிப்படையான இந்த ஒற்றுமையை நாம் ஒரு நாளும் கைவிடக்கூடாது. ஷாஃபி மதவை சேர்ந்தவர் அதை பின்பற்றுவார், ஹனபி மதவை சேர்ந்தவர் அதை பின்பற்றுவார், மாலிக்கி மதவை சேர்ந்தவர் அதை பின்பற்றுவார், ஹம்பலி மதவை சேர்ந்தவர் அதை பின்பற்றுவார். மதவுக்களிடையில மாற்று கருத்துக்கள் இருக்கிறது போல ஒவ்வொரு தரீகா அமைப்பை சேர்ந்தவர் அதை பின்பற்றுவார், மற்ற அமைப்புகள் சேர்ந்தவர்கள் அதை பின்பற்றுவார்கள். அவர்களுக்கு மத்தியில் வேற்றுமை ஒற்றுமை உண்டு. உள்ளத்தால் ஒருவருக்கொருவர் துவா, விற்றுக் கொடுப்பு, மன்னிப்பு, தாராள தன்மை, ஒருவருக்கொருவர் மதித்து நடக்கக்கூடிய இந்த சிறப்பான வழிகாட்டல்களை நாம் ஒவ்வொருவரும் பேச வேண்டும். ஒற்றுமை பிரகடனத்தை முன்னெடுத்து கொண்டு போக வேண்டும், அதை அறிமுகப்படுத்த வேண்டும், ஒருவருக்கொருவர் மதித்து நடக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும், விற்றுக் கொடுப்போட தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். கண்ணியமானவர்களே, நான்காவதாக அல்லாஹ்வுடைய தொடர்பு பலமாக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திஃபாரில் ஈடுபட வேண்டும், வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அது அரசியல்வாதிகளும் அவர்களுடைய கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒவ்வொரு விஷயமும் வரக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நான் இந்த இடத்துல ஒருவருடைய பேரும் நான் எடுக்க எனக்கு நேரம் இல்லை, ஆனால் நான் உள்ளத்தால் அது வாசிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சுப செய்தியை தருகிறேன். இந்த முறை எங்களோட அரசியலில் இருக்கக்கூடிய எல்லோரும் வேற்றுமைகளை மறந்து அல்லாஹ்வுடைய தீனை முன்வைத்து செயல்பட்ட காரணத்தினால் பல விஷயங்களை சாதிக்கனால அல்ஹம்துலில்லாஹ் பல தைரியமாக பல விஷயங்களை அடைந்திருக்கிறோம். இதுக்கு மேலும் அடைய முடியும் இந்த ஒற்றுமை கூட. அதுல நாம உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை மிக ஆணிதரமாக நான் இங்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, நான்காவதாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைய ஆட்சி அது 2012 இருந்து முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பயங்கரமான தாக்குதலுக்கு பிறகு நாங்க எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து எல்லோரும் மன்றாடி ஒரு தெளிவு செய்த ஆட்சி. ஆனால் இந்த ஆட்சியால நாங்கள் எதிர்பார்த்தது எங்களுக்கு கிடைக்கல. இதில் நாங்கள் எல்லாரும் உள்ளத்தால மனம் நொந்திருக்கிறோம். இதை தவிர நான் வேற அதிகமாக ஒன்று பேச விரும்பவில்லை. உள்ளத்தில் மனம் நொந்திருக்கிறோம் என்பதை இந்த நாட்டுடைய தலைவருக்கும் பிரதமருக்கும் ஆளும் கட்சிக்கும் இந்த தூதை முஸ்லிம் உம்மா சார்பாக கொடுக்க விரும்புகிறோம். எங்களுடைய கவலை, எங்களுடைய கண்ணீர், எங்களுடைய துவா. ஆனால் நாங்கள் மத்துவம் செய்ய மாட்டோம். ஆனா எங்களை நீங்க நோமிச்சா எங்களோட உள்ளத்துல வர்ற அந்த குமுறல் உங்களுக்கு நல்லதில்லை என்பதை சொல்லி வைக்க விரும்புகிறோம். ஆட்சியாளர்களுக்கும், அது பிரசிடண்டாக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், ஆளும் கட்சியில் உள்ளவர்களாக இருக்கலாம், நான் ஒரு விஷயத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்தி வருகிறேன். சோதனை இதை எல்லோரும் கருத்துக்கள் தனக்கு சக்தி இல்லைன்னு வரப்பில எங்களுக்கு ஒரே ஒரு சக்தி தான் இருக்குது, அல்லாஹ் எங்களுக்கு முன்னு பிறந்து நிறுத்துறது. அல்லாஹ் நிறுத்துறதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில இருந்து வெளியேறும் பொழுது எரிந்த அந்த பொடி கற்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் எரியவில்லை, நாம் எரிந்தோம் என்று சொல்கிறான். உங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது
நான் இடையில வருவேன் உங்களுக்கு உதவி செய்ய. அல்லாஹ்வுடைய உதவி வரும் நிச்சயம். அதன் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தவர்கள் சபம் என்ற அடிப்படையில் ஒட்டகத்தை கட்டுவதை போன்று நபியவர்கள் ஹிஜ்ரத் செய்த பொழுது ஒரு முஷ்ரிக்கை உதவிக்கு எடுத்ததை போன்று நாங்களும் உங்களுக்கு சாட்சி தந்துதான் உங்களை இந்த ஆட்சியில கொண்டு நிறுத்தினோம். நீங்க எங்களை கைவிடுற மாதிரி நடந்து கொண்டா எங்களுக்கு முதல் கட்டம் இருக்குது எங்களை முஸ்லிம் பார்லிமெண்டேரியன்ஸுடன் பேசுறது. அந்த பேச்சுவார்த்தை தான் நடத்துறோம். இது முஸ்லிம் சம்மேளனம் மஸ்ஜித் சம்மேளனமாக இருக்கலாம், இங்கு கூடியிருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளாக இருக்கலாம், ஜமியாவாக இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்கிறோம், ஓ ஆட்சியில் உள்ளவர்களே இப்ப அல்லாஹ்வோட நம்பிக்கை வைத்திருக்கிறோம், தௌபா இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறோம், எங்களுடைய பொறுப்புகளை செய்வதற்கு நாம் களமிறங்கி இருக்கிறோம், நீங்களும் உங்களுடைய பணியை இங்கு செய்ய வேண்டும் என்பதை இங்கு வேண்டிக் கொள்வதற்கு முஸ்லிம் உம்மாவை இங்கு ஒன்று திரட்டிருக்கிறோம். இது நூறுல உண்டுதான் இங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம், நூறுல உண்டுதான் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதனால அல்ஹம்துலில்லா வந்தவர்கள் எல்லாரும் ஈமான் உள்ளவர்கள், அல்லாஹ் மீது பயபக்தி உள்ளவர்கள், அல்லாஹோட தொடர்பு உள்ளவர்கள், எல்லாருமே நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு தான் இங்க இருந்து போயிருக்கிறார். அல்லாஹ் மீது நம்பிக்கை சபம் என்ற அடிப்படையில் நாம் தெரிவு செய்தவர்கள் அல்ஹம்துலில்லா எமக்கு சுப செய்தியை தந்துட்டு போயிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் தைரியம் இழக்காமல் எங்களுடைய இந்த பணியை முன்னெடுத்து போக வேண்டும். ஒவ்வொருவரும் உரிய முறையில சில காரியங்களை செய்ய வேண்டும், அதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஹியூமன் ரைட்ஸ் அதுல போய் எந்த விஷயமும் தேவைப்படக்கூல எந்த காரியமாக இருக்கலாம், அது நிக்காப் மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயத்துக்கு ஹியூமன் ரைட்ஸுக்கு போகணுமோ ஹியூமன் ரைட்ஸுக்கு போகணும், போலீஸுக்கு போகணுமோ போலீஸுக்கு போகணும், பேச்சுவார்த்தைக்கு போகணுமோ பேச்சுவார்த்தைக்கு போகணும், மக்களுடைய கலந்துரையாடலுக்கு போகணும், எந்த விஷயத்தை எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் அந்த காரியத்தை நாங்கள் செய்தாகணும். ஹியூமன் ரைட்ஸ் இந்த நாட்டுடைய பல பகுதிகளில் இருக்கு, அதுக்கு வழிகாட்டல் செய்திருக்கிறார்கள். இந்த ஆடை உரிமை என்பதே அது உலகத்தில் 99% நாடுகளில் இந்த உரிமை எல்லாருக்கும் கொடுக்கும். அமெரிக்காவுக்கு போங்க அங்க இருக்குது, பிரிட்டனுக்கு போங்க அங்க இருக்குது, ஆஸ்திரேலியாவுக்கு போங்க அங்க இருக்குது, சிங்கப்பூர் போங்க அங்க இருக்குது. ஒன்று ரெண்டு நாடுகள் எடுத்துக்கொண்டு இந்த நாடு அனாவசியமாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதுல கையடிக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. இதுல நான் முதல் முதலாக இந்த சபையில நிகாப் அணியறீங்களோ இல்லையோ, ஆரம்பத்துல பேசினது போல தொப்பியுடைய அந்த விஷயத்துல அப்துல் காதர் அஹமத்துல்லா அவர்கள் போராடினது அந்த தொப்பியுடைய விஷயத்துக்கு. அதனால நீங்க உங்களோட வீட்டுல நிகாப் இல்லாம இருக்கலாம், நிகாப் நீங்க வாஜிப் இல்லைன்னு கருதலாம், நீங்க அதை சுன்னத்தாக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் முஸ்லிம்களுடைய ஒரு உரிமையில நீ கை வைக்கிறாய். இதுக்கு நான் ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், இதுக்கு நான் போராடுவேன் என்ற இந்த மனநிலைமை தான் எல்லாரிடத்திலையும் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, நாங்க யாரும் நிகாப் அணியக்கூடியவர்கள் நிகாப் அணியாதவர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்களை பாவிகளாக கருதக்கூடியவர்களும் அல்ல, அவர்களுக்கு எதிராக நாம் ஏதும் குரல் எழுப்பக்கூடியவர்களும் அல்ல. ஒரு மார்க்க விஷயத்துல இந்த நிலைப்பாடு இருக்கிறது என்று சொன்னா மற்றவர்களை விமர்சிக்கிறோம், மற்றவர்களை குறை காணுகிறோம், மற்றவர்களை நரகவாதி என்று சொல்கிறோம், மற்றவர்களை பாவிகள் என்று சொல்கிறோம் என்பது அல்ல. இதை மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு அப்படி யாரும் செய்திருந்தாலும் அந்த காரியத்தில் யாரும் ஈடுபடக்கூடாது. எல்லோரும் ஒன்றுபட்ட முஸ்லிம்களாக நாம் இந்த பயணத்தை முன்னெடுத்து போக வேண்டும். இறுதியாக கண்ணியமானவர்களே, வந்திருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு நல்ல உணர்வோட நம்பிக்கையோட துவாவோட போறதோட இந்த 207 இது கடைசி. நான் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வந்து சொல்லக்கூடிய தூதாக என்ற இந்த கடைசி வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கொள்ளும். அது என்னன்னா, ஜமியத்துலமா சில நூல்கள் வெளியாக இருக்கிறது. ஒன்று சிங்கள மொழியில உள்ள குர்ஆன் மொழிபெயர்ப்போட ஒரு விளக்க உரை கொடுத்திருக்கிறது.
குர்ஆன் சம்பந்தமாக பேசப்படக்கூடிய சில தவறான விஷயங்களுக்கு விளக்கம் 30 ஆயத்துகளுக்கு தெளிவு சிங்கள மொழியில் கொடுக்குது. மூன்றாவதாக இஸ்லாம் சம்பந்தமான சில தவறான கருத்துகளுக்கு ஒரு சின்ன நூல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. நானாவதாக 6 நூல்கள், உதாரணமாக இந்த காலம் குர்பானுடைய காலம், குர்பான் எப்படி கொடுக்கணும் என்றதுமே வழிகாட்டல் ஜெபத்திலாக செய்திருக்கிறார். அதை தயவு செய்து படிங்க. ஒவ்வொருவரும் அந்த வழிகாட்டல் படி உங்களுக்கு கைக்கு கிடைக்காட்டி டவுன்லோட் பண்ணி வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த வழிகாட்டல நாங்க 6 நூல்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதுல மாமிச நுகர்வு சம்பந்தமாக, ஏன் மச்சிதுகள் தேவை சம்பந்தமாக, ஆடை இஸ்லாமிய ஆடை சம்பந்தமாக, ஜிஹாத் சம்பந்தமாக. கண்ணியமானவர்களே, இந்த 6 நூல்களும் குர்ஆனுடைய சிங்கள மொழிபெயர்ப்பும் 30 ஆயத்துகள் சம்பந்தமான தெளிவும் இஸ்லாம் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சந்தேகமான விஷயங்களுக்கு தெளிவும் இந்த 6 நூல்கள் அத்தோடு சேர்ந்து நாங்க சகவாழ்வு பிரகடனம், சகவாழ்வு பிரகடனம். 2 நூல்கள் இருக்குது. ஒன்று சிஜே வீரமந்திரி அவர்களால் எழுதப்பட்டது, இஸ்லாமிக் ஜூரிஸ்பிரூடன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ். அது கடைசி அவர்கள் டாக்டர் லோனா தேவராஜ் அவர்களால் எழுதப்பட்டது. அது 1000 இயர்ஸ் ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ், 1000 இயர்ஸ் எத்தனிக் ஹார்மனி. இது ரெண்டு கடைசி இந்த நாட்டு ஸ்ரீலங்கன்ஸால் எழுதப்பட்டது. ரெண்டு பேரும் மறைந்து விட்டார்கள். இவர்களுடைய இதை சிங்களத்திலையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது, தமிழ்ல இல்லை. இந்த சபையில சிலர் முன்வர வேண்டும். அது குறிப்பாக இந்த பெடரேஷன் முன் வந்து, யார் சரி வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் முன் வந்து, நான் இதை பொறுப்பெடுக்கிறேன், இது தமிழ்ல மொழிபெயர்த்து இந்த நாட்டு மக்களுக்கு இது விநியோகிக்கப்பட வேண்டும். இந்த 6-7 நூல்களை நீங்க எடுத்துக்கொண்டு என்ன கடைசி 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 நான் சொல்லக்கூடிய உங்களுக்குள்ள மிக பணிவான மிக தயவாக, அது பார்லிமெண்டேரியன்ஸாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இந்த 6-5 நூல்கள் உங்களோட கைவசம் இருக்கணும். நீங்க செய்யக்கூடிய பிரச்சாரம் இதுவாக இருக்கணும். அது என்னது, இப்ப இந்த நாட்டில் எல்லா இடத்துலயும் வந்திருக்கீங்க, எல்லாரும் என்ன செய்யுங்க, அடையாளம் வைத்து கலைத்துறையில் உள்ளவர்களை பாருங்க, எங்கட மினிஸ்டர் யார், அவரை நான் சந்திக்கலாம், கண்டில யார சந்திக்கலாம், கொழும்புல யார சந்திக்கலாம், குருநாகல்ல யார சந்திக்கலாம், அம்பாறையில யார சந்திக்கலாம், ஹம்பந்தோட்ட காலில யார சந்திக்கலாம், அன்றாதபுரையில யார சந்திக்கலாம், புறநர்வையில யார சந்திக்கலாம், பிரசிடண்ட் புறநர்வையில் இதை சந்திக்கிறதுக்காக வாங்க. பிரசிடண்ட் புறநர்வையில் இருக்கக்கூடிய இந்த விஷயம், இந்த சகவாழ்வு, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இந்த நூட்கள் என்ன சொல்லுகிறது என்று பேசுங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பன்சலைகள் விற்கும் ஆளுகளோட இருந்து பேசுங்க. ISL முக்கியமான தலைவர்களோடு இருந்து பேசுங்க. மேலான சோதனை, இந்த குறிப்பிட்ட சில காரியங்களை நாம் எல்லாரும் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். இதுதான் நீங்க செய்யும் உடன்படிக்கை மையத்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நாம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் எங்கட கவனத்தை செலுத்துவோம். அல்லாஹால எங்களால் நடந்திருக்கக்கூடிய தவறுகளுக்கு மன்றாடி தௌபா செய்வோம். ஒற்றுமையான சமூகமாக இருந்து இந்த நாட்டில் நாங்க ஒரு விஷயத்தை சாதிப்போம். நாலாவதாக, இந்த நாட்டு தலைவர்களுக்கும் ஆளும் கட்சிக்கும் முஸ்லிம்கள் ஒரு செய்தியை தருகிறது, உங்களுடைய ஆச்சரியங்களை உள்ளத்தை சந்தோஷப்படுத்த தவறிவிட்டீர்கள் என்பதை உறுதியாக இந்த இடத்துல சொல்ல நாம் தவற மாட்டோம். அத்தோடு நாம் மிக நொந்திருக்கிறோம், எங்களை இன்னும் நோவைக்க வேண்டாம் என்பதை எங்களுடைய உரிமைகளை சதித்திட்டு தீட்டி நீங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதை கையாள வேண்டாம் என்பதையும் மிக உறுதியாக நாம் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம். இறுதியாக நாம் செய்ய வேண்டிய கடமை அது மிக பொறுப்பானது. இந்த நாட்டில் எல்லாரும் கவலைக்கு எடுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மச்சிதுகளும் மச்சித் ஃபெடரேஷன்களும் ஒவ்வொரு இடத்துல போய் இந்த காரியத்தை செய்து முடிக்குமாறு வேண்டுக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஃபெடரேஷனுக்கும் இதை சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும், குறிப்பாக எங்களுடைய அஸ்லம் ஹாஜியார், இஸ்மாயில் ஹாஜியார், முஸ்லிம் ஹாஜியார், மற்ற எல்லோரும்
இங்கே பாடுபடக்கூடிய அனைவர்களுக்கும் நன்றி செய்தவனாக துவா செய்தவனாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த சபையை கபூல் செய்வானாக. அல்லாஹ் மறைவான உதவிகளை செய்வானாக. உடல் பொருள் அல்லாஹ் வரக்க செய்வானாக. அல்லாஹ் இந்த சபையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. மறைவான உதவியை செய்வாயாக. தலைகளை கவலை துன்பங்களை போக்கிடுவாயாக. நாம் ஒரு பெரும் சோதனையில சிக்கிருக்கிறோம் யாருலாம். இந்த நாட்டில் என்றும் காலால சோதனைகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் யாருலாம். உன்னாலதான் இது தீர்க்க முடியும். நீ நிச்சயமாக தீர்த்து வைப்பா என்று நம்பிக்கை வைத்திருக்கிறோம். யாருலாம் எங்களுடைய இந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. நாம் ஒற்றுமையாக சமூகமாக வாழ்வோம் யாருலாம். இதை நீ எமக்கு ஆக்கி தருவாயாக. எங்களுடைய துவாக்களையும் தௌபாவையும் ஏற்றுக்கொண்டே இந்த நாட்டுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் தருவாயாக. இந்த நாட்டுக்கு ஆட்சியாளர்களின் உள்ளத்தில் யாருலாம் இஸ்லாம் முஸ்லிம்கள் சம்பந்தமாக நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி இந்த பெரும்பான்மை சமூகத்துடைய உள்ளத்திலும் இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒன்றுபட்ட முஸ்லிம்களாக வாழனை கிருபை செய்வாயாக. அத்தோடு பெரும்பான்மை சமூகத்துக்கு இந்த அமானத்தை ஒப்படைக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்தருவாயாக. இந்த சபையை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுடைய தியாகங்களை கபூல் செய்வாயாக. கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம். அவர்களுக்கு நீ நல்ல விமோசனத்தை பெற்று தருவாயாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. வஅலைக்கும் ஸலாம். மினிஸ்டர் ஹலீம் அவர்கள் இன்றைக்கு நாளைக்கு ஹஜ்ஜே அவருடைய இதுல போறதுனால அவர்கள் இங்க வர முடியவில்லை என்ற அந்த செய்தியை அவர்கள்